ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு கோஸ்மல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. கத்திரிக்காயை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 6-7 கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருக்காது. கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே நறுக்கிக்கோங்க. நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். நறுக்குனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காண்டி ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் வச்சா போதும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்க விரும்பலைன்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்துலேயே வந்து இதை வேக போட்டு எடுத்துடலாம். இட்லி ஊற்றும் போது அதுக்கு கீழே தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த கத்திரிக்காயை வேக போட்டுடலாம். இப்போது வேக வச்ச கத்திரிக்காயை மேலே உள்ள தோலை மட்டும் நீக்கிட்டு புளி தண்ணியில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த தோலை வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். ரொம்ப பிஞ்சான கத்திரிக்காயாக எடுத்துட்டிங்கன்னா தோலும் சேர்ந்து மசிஞ்சு வந்துடும். தோலோடு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து ட்ரெடிஷ்னல் முறைப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தோல் இல்லாமல் தான் வந்து போடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த தோல் வந்து ஈஸியாக உரிக்க வரும். புளி தண்ணிக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் தான் நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா கரைச்சி விட்டுருங்க. கத்திரிக்காயை கொஞ்சம் கூட அதில் கட்டியே இல்லாமல் இப்போ கத்திரிக்காயை நல்லா கரைச்சாச்சு. இதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய வச்சுருங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் கொடுக்கறது. அதனால் பச்சை மிளகாயை கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருகப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும், இல்லாட்டி ரொம்ப புளிப்பு கொடுக்கும் கோஸ்மல்லி. இது ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணாவே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து புளி தண்ணியும் வேறு ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வந்து தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியில் கத்திரிக்காயை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே வந்து ஆப்ஷனலாக ஒரு ஸ்டெப் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த கோஸ்மல்லிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லியும் உப்பும் ஆட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிடுங்க. உப்பு வந்து டைரெக்டாக நம்ம வந்து செய்யும் போதே போடக்கூடாது. இந்த மாதிரி எந்த பவுலில் ஊற்றுறோமோ அந்த பவுலில் வந்து உப்பையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம கொதித்த கோஸ்மல்லியை ஊற்றிடணும், அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட கோஸ்மல்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.